கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது உங்கள் ஜியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் ஆன்லைன் ஆராதனையாகும். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நாம் ஆன்லைன் மூலமாக நாம் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் பல பேர் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதி கொண்டிருப்பதனால் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜெபத்தோடு காத்திருங்கள், தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார், தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அனுதினம் மன்னாவுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜியோன் இன்டர்நேஷனல் செமினரி மூலமாக இணைந்திருக்கிற எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து வருகிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இல்லங்களிலே ஆராதனைகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இல்லங்களிலிருந்து ஆராதனைகளில் பங்கு பெற்று ஆண்டவர் தாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகள் தயாராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இவர்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் தாமே உம்முடைய வார்த்தைகளை அருளி எங்களை விடுவித்தருள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை சுகமாக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பூரிப்பாக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற வார்த்தையாக இருப்பதாக, ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருப்பதாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறதான உம்முடைய தேவ மனிதர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை உம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வெளிப்படுங்க, உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இரண்டு நாளாகமம் 16:9 நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நாம் ஆராதனை வேளையில் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்கிற பாடலை தான் நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேப்பரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல மேப்பரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதாலே தான் நாம் உயிர் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை தேடி வந்தது. நாம் அனுதினமும் அவரை தேடிக்கொண்டிருப்பதினால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருந்த ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தான் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. ஆதலால் எதற்கும் கவலைப்படாமல் தேவனுடைய கண்கள் நம்மீது நோக்கமாயிருக்கிறது என்று நம்பி உங்களுடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து அவருக்காக வாழும் பொழுது தேவன் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார் என்பதில் எவ்விதமான சந்தேகமே இல்லை. ஆகையினால் பிரியமானவர்களே, யாரும் என்னை பார்க்கவில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம், திகிலடைய வேண்டாம். நீங்கள் இந்த நாட்களில் வீட்டிற்குள்ளே அடங்கி முடங்கி இருந்தாலும் தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அவருடைய கண்கள் உங்களே தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. எதற்காக? தம்முடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணும்படியாக, தம்முடைய வல்லமையை அவருடைய பிள்ளைகள் மீது விளங்க பண்ணும்படியாக அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரை தேட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடுவோம், அப்பொழுது தேவன் நமக்கு தென்படுவார். நாம் தொடர்ந்து காத்திருக்கலாம் தேவனுடைய செய்தியை, விருத்திக்கு ஏதுவான செய்தியை தேவன் தாமே தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நாளிலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு என்னோடும் பேசுவாராக. நாம் தலை வணங்கி ஜபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை என்னும் மன்னாவினால் எங்களை போஷித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம்
சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாம் தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள், நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நடப்பிக்கும் போது நமக்காய் நம்முடைய தேவன் வைராக்கியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், வேதத்திலே சங்கீதத்திலே நாம் தினமும் சில வேளைகளிலே இந்த சங்கீதத்தை சொல்லக்கூடும். சங்கீதம் 91 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கே அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை அன்புள்ள தேவன்! பாருங்கள், நம்மை கரங்களில் ஏந்தி செல்வதற்காக தூதர்களை அனுப்புகிறார். அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்விதமாய் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தம்முடைய தூதர்களை அனுப்பி உதவி செய்கிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? பாருங்கள், ஒரு முறை கம்பம் பள்ளத்தாக்கு என்ற இடத்திற்கு ஊழியத்திற்கு என் கணவர் சில தேவ பிள்ளைகளோடு சென்றிருந்தார்கள். அப்படி சென்றிருக்கும் போது அவர்கள் சென்ற வேன் ஒரு சைக்கிளில் சென்ற ஒரு நபரை இடித்து விட்டது. அந்த நபர் கீழே விழுந்து விட்டார். உடனே பதறி போய் வேனில் இருந்தவர்கள் இறங்கி போய் பார்த்தால் அந்த மனிதர் லேசாக தான் அடிபட்டிருந்துச்சு, மரித்து போய்விட்டார். பாருங்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலே திகைத்து நின்றபோது அந்த இடத்திலே வழிபோக்கர் ஒருவர் வந்து, நீங்கள் இந்த இடத்தில் இப்படி வந்து மாட்டிக்கொண்டீர்களா? இந்த ஊர் மிகவும் மோசமான ஊர், அவர்கள் உங்களையும் அடித்து கொன்று விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வேனையும் தீ கொளுத்தி விடுவார்கள். உங்களுக்கு உரிய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேகமாக பக்கத்து ஊருக்கு போய்விடுங்கள், சீக்கிரமாக கிளம்புங்கள் என்று சொன்ன உடனே பயந்து போய் செய்வதறியாது அந்த ஊழிய குழுவினராய் இணைந்து அவர்கள் கிளம்பி பக்கத்து ஊருக்கு சென்றார்கள். அந்த இடத்துல போகும்போது அந்த ஊர் பெயரை பார்த்த உடனே அவர்களோடு சென்ற ஒரு மருத்துவர், இந்த ஊரில் எனக்கு ஒரு தோழி உண்டு, அந்த தோழியினுடைய வீடு இந்த ஊரில் தான் இருக்கிறது, எனவே நாம் அவர்களை குறித்து விசாரிக்கலாம் என்று அந்த ஊருக்குள்ளே போனோடனே பேசி கொண்டார்கள். அதை வீட்டிற்குள்ளிருந்து கவனித்த ஒரு தாயார் வெளியே வந்து, என்னுடைய என் மகளுடைய பெயரை இங்கு யாரோ சொன்னார்களே, என்னுடைய மகள் மருத்துவராயிருக்கிறார், வாருங்கள் என்று சொல்லி அவர்களோடு பேசினார்கள். அந்த தாயாரிடம் தங்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை எடுத்து கூறினார்கள். உடனே அந்த தாயார் தங்கள் ஊரில் உள்ள சில நபர்களை அழைத்து, உடனே வேனுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்கள், போலீஸுக்கு காரியத்தை சொல்லுங்கள், எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்யுங்கள், இவர்கள் நமக்கு மிகவும் பழகினவர்கள், வேண்டியவர்கள் என்று கூறி அனுப்பினார்கள். உடனடியாக அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்திற்கு போய் வேனுக்கு பாதுகாப்பு கொடுத்து தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அன்று இரவு வரைக்கும் அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் போலீஸாரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த தடையும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் அந்நிய இடத்துல தேவனுடைய கிருபையை அவர்கள் அந்த ஊழிய சூழ்நிலையில உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதான் தேவனுக்கு பயந்தவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி இருப்பதை அந்த சூழ்நிலையிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அந்த இடத்துல அனுப்பினது போல அங்கே தெரிந்தவர்களை வைத்து காரியங்களை ஒவ்வொன்றையாய் ஆண்டவர் நடப்பித்து கொடுத்தார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்களிலும் கர்த்தர்
தம்முடைய தூதர்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொன்ன வேத வாக்கியம் ஒருபோதும் பொய்யுரைப்பதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வதை பல சூழ்நிலைகளிலே நீங்கள் கண்டு கொள்ள முடியும். இதுவரையும் ருசித்தீர்கள், இன்னும் ருசிக்க போகிறீர்கள். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த நாட்களிலே அநேகர் என்னோடு கூட ஃபோன் காலில் பேசும்போது அவர்கள் சொல்லும் காரியம், அக்கா கொரோனாவை குறித்து எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஏன் இப்படி வந்தது, உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது வெளிப்படுத்தினாரா என்றெல்லாம் கேட்பார்கள். நான் சொல்லும் ஒரு காரியம், தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறதல்லவா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பாரிசத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை கண்டு துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. எனவே நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் எப்படியாய் காரியத்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்து நடப்பிக்கிறார் என்பதை தேவன் என்னோடு பேசின மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோமானால், சீரிய ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன இடத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். அப்படி ஆலோசனை பண்ணும்போது ஜெபிக்கிற எலிசா தீர்க்கதரிசி இதையெல்லாம் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து கொண்டு தன்னுடைய தேசத்து ராஜாவை எச்சரிக்கிறார். எச்சரித்த உடனே இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷர்களை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இப்பொழுது அந்த சீரிய ராஜாவுக்கு ஒரு கேள்வி, நம்மிடத்திலே ஒற்றராயிருந்து வேலை செய்வது யார், யார் இந்த காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினான். உடனே அங்கிருந்த வேலைக்காரன் ஒருவன் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி அல்ல என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பாருங்க, உடனடியாக இந்த சீரிய ராஜாவுடைய கவனம் எலிசா தீர்க்கதரிசியின் மேல் வருகிறது. எலிசாவை பிடிக்க வேண்டும் என்று எண்ணி ஆள் அனுப்பி பார்க்கிறார். எலிசா தோத்தானிலே இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார், அங்கே தன்னுடைய பலத்த படையை அனுப்பி, இராணுவத்தை அனுப்பி, குதிரை வீரர்களை அனுப்பி அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். அதிக இரவு வேளையிலே இந்த காரியம் நடக்கிறது. அதிகாலை வேளையிலே தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் என்ன செய்கிறான், எழும்பி அவன் புறப்படுகிற வேளையிலே இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் நேராக எலிசாவிடம் ஓடி வருகிறார். வந்து என்ன சொன்னார் தெரியுமா, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். பாருங்க, இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மை சூழ நடக்கும் போது இதே வார்த்தையை நாமும் பயன்படுத்துகிறோமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ 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 என்ற ஒரு பதட்டம் வாழ்க்கையில, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம். கொரோனாவை பார்த்த உடனே ஐயோ என்ன செய்வோம், அடுத்த நாள் உடைய ஜீவியத்தை யோசிக்கும் போது ஐயோ என்ன செய்வோம்,
பண தேவைகளை யோசிக்கும் போது, வேலை இல்லாத சூழ்நிலைகளை யோசிக்கும் போது ஐயோ என்ன செய்வோம் பாருங்கள். இதே மாதிரி தான் அன்னைக்கு எலிசாவுடைய வேலைக்காரன் சொன்னான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். உடனே அந்த தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 16வது வசனம் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, ஃபியர் நாட். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்படி சொல்லிவிட்டு அப்படியே மேற்பூச்சாய் சொல்லிவிட்டு நிறுத்தி விடவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? இவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின எலிசா தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினார். என்ன விண்ணப்பம் பண்ணினார்? கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்த மாத்திரத்தில் அவன் கண்ட காட்சி என்ன தெரியுமா? இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அந்த தோத்தான் என்கிற இடத்தில் உள்ள அந்த மலையை சுற்றிலும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறதை அவன் கண்டதாக வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும், பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுதலையாக்குகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், அன்றைக்கு அந்த அனுபவத்தை இந்த அருமையான வேலைக்காரன் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 125:2, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி பர்வதம் எருசலேமை சுற்றி இருக்குதோ அதே மாதிரி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த எலிசா என்ன செய்தார் தெரியுமா? இந்த படை அவரை நெருங்கி பிடிக்க வந்தபோது ஆண்டவரிடம் திரும்பவும் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவங்க எல்லாருக்கும் கண்மயக்கத்தை கொடுக்கும். கண்மயக்கம் உண்டானது, நீங்கள் தேடுற மனுஷகிட்ட உன்னை உங்களை எல்லாரையும் நான் நடத்திட்டு போவேன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடம் இவர்களை அழைத்து வருகிறார். இஸ்ரவேலின் ராஜா என்ன கேட்டார் தெரியுமா? ஆண்டவரே, இவர்களை எல்லாம் வெட்டி போடட்டுமா? அப்போ தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ எப்பவும் சிறை பிடிக்கிறவங்களை எல்லாம் இதே மாதிரி வெட்டி தான் போடுவியா? இல்லைல்ல, நல்லா விருந்து பண்ணி நல்ல சாப்பாடு கொடுத்து இவங்களை அவங்க தேசத்துக்கு அனுப்பிவிடு. பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நன்மை செய்கிறவர்களாகவே இருப்பார்கள். நம்மை சூழ்ந்து தேவ பிரசன்னம் இருக்குமானால் தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிற தேவ பிள்ளைகளாக தேவனுக்கு பிரியமானதையே எல்லா சூழ்நிலைகளிலும் நடப்பிக்கிறவர்களாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். உங்களை சூழ தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவன் தம்முடைய தூதர்களை உங்களை சுற்றிலும் வைத்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற பாதுகாப்பை விட உங்களோடு இருக்கிற தேவ பாதுகாப்பு அது பெரியது, அது அதிகமானது, அது மகிமையானது. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அது மாத்திரமா, வேதத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், இந்த பிரசன்னம், இந்த தெய்வ பிரசன்னம் நம்மை எப்பொழுதெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கும் என்று நாம் யோசித்தால், தேவனுக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் நடக்கும்போதுதான் இந்த பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். மற்றபடி இந்த பிரசன்னம் நம்மை விட்டு விலகியும் இருக்கும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். யோனா தீர்க்கதரிசியிடம் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ எழுந்து நினிவேக்கு போ,
அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னார். ஆனால் இந்த யோனா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போனார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆனாலும் என்னோடு தேவன் பேசினதை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். பாருங்கள், இவர் அந்த சமுத்திரம் கொந்தளிக்கும் போது அவர் தன்னை குறித்து அங்கிருந்த மக்களிடம் சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனிடத்தில் நீ யார் என்று விசாரிக்கப்படும் போது நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவர் சொன்ன வார்த்தை பயபக்தி உள்ளவன். பயமும் இருக்குது, இன்னொன்று என்ன இருக்கு? பக்தியும் இருக்கு. பயபக்தி உள்ளவன், தேவனிடத்தில் பயபக்தியாய் நாம் இருப்போமானால் தேவனுக்கு பிரியமானதை தான் செய்வோம். ஆனால் பயபக்தி இருந்துச்சு, ஆனா சுயமா தான் ஆசைப்படி நடக்கிற பலவீனமான காரியமும் இந்த யோனா கிட்ட இருந்துச்சு. அதனால தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போயிட்டாரு. பயங்கரமான கொந்தளிப்பு வந்தபோது கடைசியில யோனா சொன்ன காரியம், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப யோனாவை தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. அங்கே தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த மீன் யோனாவை விழுங்கி விட்டது. இப்பொழுது யோனா மீனின் வயிற்றில் இருக்கிறார். மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2:3 சொல்லுகிறதை வாசிக்கிறேன். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. பாருங்க, என்ன இப்ப சூழ்ந்திருக்கு? தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கணும். ஆனா இவரை என்ன சூழ்ந்திருந்துச்சு தெரியுமா? ஆழத்துல ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறார். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. 5 சொல்லுகிறது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசியின் தலையை சுற்றினது. பாருங்க, இந்த நிலைமை தேவையா? தேவையில்லை. பயபக்தி உள்ளவன் தான். நாமும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பயபக்தி உள்ளவங்க. ஆனா நம்ம தேவனுக்கு எது பிரியம் என்று, தேவன் எனக்கு என்ன சொன்னார் அதை நான் செய்கிறேனா என்று யோசிக்காமல் நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்துட்டு சில சிக்கல்ல மாட்டிக்கொண்டு நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? ஆழத்துல நீர் என்னை தள்ளிவிட்டீர். அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை யோனா சொன்னார், மீன் கவைத்துக்குள்ள இருந்துட்டு சொன்னாரு, நீர் என்ன ஆழத்துல தள்ளிவிட்டீர். தேவன் தள்ளிவிடவில்லை. இவர் செய்த தவறுக்கு சில தண்டனைகள் கிடைக்கத்தான் செய்தது. நாம் தவறும் போது சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரதான் செய்கிறது. நாம் அநேக கேள்விகளை கேட்டு ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்கிறோம். இந்த யோனா சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா? இதே யோனா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல 2:8 சொல்லும் போது, பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயைய பற்றிக்கிட்டு இருப்பீங்கன்னா தேவன் நமக்கு தருகிற அவருடைய கிருபையை நாம் போக்கடிக்கிறோம். அவருடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கிற பிரசன்னம் நம்மை விட்டு விலகி இருக்கிறது, கிருபை விலகி இருக்கிறது. எனவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, தேவனுக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாக, அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்துல 5:12 சொல்லும் போது, கர்த்தாவே நீர் நீதிமானே ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. காருண்யம் என்னும் கேடகம், காருண்யம் என்னும் கேடயத்தினால் ஆண்டவர் சூழ்ந்து கொள்கிறார், நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் நீதியிலிருந்து தவறும் போது தேவன் சிச்சைகளை அனுப்பதான் செய்கிறார். ஏன் தெரியுமா? சரி செய்ய வேண்டும், சரிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோனாவுடைய நிலைமையிலே சில வேளைகளிலே தேவனுக்கு பிரியமில்லாததை நடப்பித்து கொண்டிருக்கிறீர்களோ? ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்கள், ஒரு முறை 3rd ஜார்ஜ் மன்னர் இங்கிலாந்து தேசத்திலே அவர்
தன்னுடைய ஜனங்களை பார்ப்பதற்காக ஒரு குதிரையிலே வெளியே வந்தார். வெளியே வந்து பல பகுதிகளுக்கு அவர் குதிரையிலே போனார். அப்படி போகும்போது ஒரு வயல்வெளிக்கு போனார். அந்த வயல்வெளியிலே ஒரே ஒரு பெண்மணி இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அந்த இடத்திற்கு போன மாத்திரத்தில் அந்த மன்னர் கேட்டார், நீங்கள் மட்டும் வேலை செய்கிறீர்களே, உங்களோடு வேறு யாரும் வேலைக்கு வரவில்லையா என்று கேட்டார். நிறைய வேலை இருப்பது போல் இருக்கிறதே என்று கேட்டார். உடனே அந்த பெண்மணி சொன்னார்களாம், ஐயா, நிறைய பேர் வேலைக்கு காலையில் வந்தார்கள். வந்தவர்களெல்லாம் அரண்மனையில் போய் ராஜாவை பார்க்க போகிறோம் என்று சொல்லி போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த ஜார்ஜ் மன்னர் கேட்டாராம், நீங்கள் ராஜாவை பார்க்க போகவில்லையா? உடனே அந்த சகோதரி சொன்னார்களாம், நான் அவ்வளவு ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒரு நாள் வேலையை விட்டுவிட்டு, ஒரு நாள் என்னுடைய காரியங்களை எல்லாம் போட்டுவிட்டு, ஆண்டவர் அனுமதியாத காரியத்திற்கு பின்னால நான் போய் என்னுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு நான் ஒரு முட்டாள் அல்ல. நான் இந்த இடத்திலே கவனமாய் வேலை செய்கிறேன். எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 5 பிள்ளைகளுக்கும் நான் சம்பாதித்து போய் சாப்பாடு செய்ய வேண்டும், அவர்களுடைய காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் சம்பளத்தை நான் விட்டு சென்றால் எனக்கு எவ்வளவு நஷ்டம். அவர்கள் ராஜாவை பார்க்க போயிருக்கிறார்கள், அதனால் நான் செல்லவில்லை, நான் என்னுடைய வேலையிலே கவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார்களாம். உடனே அவர் சொன்னாராம், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி தன்னிடத்திலிருந்து ஒரு 1500 பவுண்டு எடுத்து அந்த பெண்மணியின் கையில் கொடுத்தாராம். அந்த அம்மா அப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது இது 3வது ஜார்ஜ் மன்னர் என்று சொல்லி. அவர் சொன்னாராம், நீங்கள் உங்களுடைய தோழிகள், உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களிடம் திரும்பி வந்தவுடனே நீங்கள் எல்லாரும் ராஜாவை பார்க்க போனீர்கள், ஆனால் ராஜாவோ என்னை பார்க்க வந்தார் என்று அவர்களுக்கு இன்ப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குதிரையில் போய்விட்டார். இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை, சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பாருங்கள், உண்மையாய் தான் இருந்த ஸ்தானத்திலே தன்னுடைய நிலையை உணர்ந்து பயபக்தியோடு தன்னுடைய வேலையில் கவனமாய் இருந்த அந்த சகோதரியுடைய வாழ்வு எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு சில வேளையில் நாம் நினைக்கிறோம் தேவன் நம்மை மறந்து விடுவார் என்று, ஆனால் தேவன் நம் பேரில் நினைவாயிருக்கிறார், நம்முடைய செய்கைகளை கவனிக்கிறார், நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு சாதாரண ராஜா தன்னுடைய குடிமகளுக்கு 1500 பவுண்டு கொடுப்பாரானால், நாமும் உண்மையாய் நம் இருக்கிற ஸ்தானத்திலே தேவனை தேடி தேவனுக்கு பிரியமாய் கவனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மை தேவன் விட்டு விலகுவாரா? யோசிச்சு பாருங்களேன், அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் சூழ்ந்திருக்கும். ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க, மாயான காரியத்தை விட்டுட்டு தேவனை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளையாய் தேவனை நாம் பின்பற்றுவோமானால் நாம் ஆசீர்வாதங்களை தேடி ஓட வேண்டியதில்லை. தேவன் நமக்கு தர இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை தேடி சகல நன்மையையும் அவர் கொண்டு வந்து நமக்கு தருவார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கே அவரால் செய்ய முடியும். எனவே நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார், அவருடைய பிரசன்னம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்து கொண்டிருப்போமானால் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. பாருங்கள், சில சூழ்நிலையில உலகம் என்று இருந்தால் உலகத்தில் இருக்கும்போது பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் வரதான் செய்கிறது. அது வராது என்று நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் வரும். பாருங்கள், பவுல் ஆண்டவரை நேசித்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் ஓடின போது அவருடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வந்தது. ஒரு முறை கப்பல்ல அவர் பிரயாணப்படும் போது கப்பலே உடைஞ்சு போற அளவுக்கு ஈரோ கிலிதோன் என்கிற பயங்கரமான காற்று அடிக்கிறது,
சூழ்நிலையெல்லாம் மாறுபாடாக இருக்கிறது. நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நான் தேவனுக்கு உண்மையாக தானே பயப்படுறேன், ஏன் இப்படியெல்லாம் வருது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, அநேக கேள்விகள் கேட்டிருப்போம் இல்லையா. பாருங்க, அவர் பயப்படவில்லை. 14 நாள் ஒன்றுமே சாப்பிடாம பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிறாங்க. கடைசியில் கப்பல்லேருந்து குதிச்சு உயிர் பிழைக்கிறதுக்காக நீச்சல் அடித்து போகிறாங்க. போய் மெலித்தான்ற தீவில் கரையேறுறாங்க. அங்கே பாருங்கள், குளிர் காஞ்சிகிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பாம்பு, ஒரு விஷத்தன்மை உள்ள பாம்பு அவருடைய கையை கவ்வி கொண்டது. அந்த தீவில் இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் சமுத்திரத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு, ஆனா இவர் என்ன பாவம் செய்தாரோ, இவருக்கு பழையபடியும் ஆபத்து நேரிடுகிறதே என்று சொன்ன வேளையில அவர் அந்த பாம்பை அப்படியே அழகா உதறி, கையை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாந்திருந்தார். பாருங்கள், அந்த தீவில் உள்ளவங்கெல்லாம் அவர் தேவ பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள், முதல்ல ஆபத்தாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் கண்டதும் பேசுவாங்க. திருப்ப உங்களுக்கு ஒரு நன்மை நடந்தோடனே, உண்மையாட்டே நீ உங்களுக்கு காணாது, நீங்கள் ஒரு தெய்வ பிறவி என்று சொல்லலாம். இதுதான் மனுஷனுடைய வார்த்தை. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் கவனமாய் இருக்கிறார், அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். எப்பொழுதும் விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாபிலோன்ல இருந்தாங்க, அவங்கள அக்னியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அக்னி ஜோலை என்ன செய்யலை, அவங்க பேரில் பற்றவில்லை, அவங்களுக்கு தீங்கு நேரிடவில்லை. தேவன் அவர்களோடு கூட உலாவி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி தான் தானியேலை தூக்கி சிங்கக்கம்பியில் போட்டாங்க, ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த இடத்துல சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு பாதுகாப்பை நல்கினார். பாருங்க, உங்களை காக்குகிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, தூங்காம இருந்தோன்னா உலகம் சொல்லுது, டாக்டர்ஸ் சொல்றாங்க, நீங்க நல்லா தூங்கலைன்னா பிபி ஹை ஆயிரும், கவனமா 8 மணி நேரம் கட்டாயம் தூங்குங்கலாம் சொல்றாங்க. ஆனா நம்மளை காக்குற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். அழகா சொல்லுது, ஹி நெவர் ஸ்லம்பர் நார் ஸ்லீப். பாருங்க, அவர் தூங்கவே மாட்டார், கண்ணு லேசாக கூட இப்படி மூடி இப்படி கூட அசர மாட்டார். அவ்வளவு ஒரு நல்ல தெய்வனை நீங்களும் நானும் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். ஏன் பயப்படுறீங்க, ஏன் கலங்குறீங்க? அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது, உங்களை சுற்றிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் கவனமாயிருக்கிறார், உங்களை பாதுகாப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உலகத்தில் பேசப்படுகிற சகல தீங்கான வார்த்தைகளிலும் இருந்து உங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ள மகிமையான தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, என்னுடைய சூழ்நிலையில் நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். நான் நிறைய நேரம் தெய்வ சமூகத்தில் சில திக்கற்ற நிலைமையில் போகிற சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்த நேரங்கள் உண்டு. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? என்னுடைய பிரசவ நேரத்தில் என்னுடைய மகன் மரித்து போய் பிறந்தான், பிறக்கிற நேரம் அவனுக்கு ஜீவன் இல்லை. பாருங்கள், கண்ணீரோடு அந்த நேரத்திலையும் எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார் என்று சொல்லி அந்த நேரத்திலே நான் ஜெபம் பண்ணேன். என் தாயார் அதே போல விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். பிள்ளையுடைய ஜீவன் பிள்ளைக்குள் இருக்கிறது, போய் அரவணைத்துக்கொள் என்று என் தாயாருக்கு ஆண்டவர் சொன்ன உடனே ஓடி வந்து பிள்ளையை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டார்கள். ஒரு 5 நிமிடம் கழித்து பிள்ளையுடைய சரீரத்தில் அப்படின்னு சொல்லி ஜீவன் உள்ளே வந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். எங்களோடு கூட இருந்த மாரியம்மாள், மரியாள் என்ற 2 நர்சஸ் அந்த காட்சியை கண்கூடாக பார்த்தார்கள். பாருங்கள், பிள்ளையுடைய ஜீவன் பிள்ளைக்குள் திரும்பினதை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அருமையான மகனை கர்த்தர் தந்திருக்கிறார். எதுக்காக சொல்றேன் தெரியுமா? அவருடைய பிரசன்னம் இக்கட்டான நேரத்திலும் சகல சூழ்நிலையிலும் நம்மை சூழ்ந்திருக்கிறது தேவன். அதனால்தான் நீ சொல்றார், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ அவர்கள் பாளையம் இறங்கி அவர்களை
விடுவிக்கிறார், உதவி செய்கிறார். அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு சொன்னேன், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை உங்ககிட்ட எச்சரிப்பாக கூட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்ன பயபக்தி உள்ளவங்கன்னு நினச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, தேவனை விட்டு விலகி உங்கள் மனசும் மாம்சமும் விரும்பின பாதையில் ஓடுனீங்கன்னா தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலகி இருக்கும். அதனால் இந்த நாளில் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு நெருங்கி நடக்கிற நல்ல அனுபவத்திலே நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால் தான் செடியானது கொடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் சொல்லி யோவான்ல 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம மிகுந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு, ஜெபம், தேவனோடு நெருங்கி நடத்தல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். அதுதான் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யறது. அதில் நீங்கள் நடந்தீங்கன்னா தான் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளை. அப்படி தேவனுக்கு பயப்படுற பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை தூதர்கள் என்ன செய்வாங்க, கையில் ஏந்திட்டு போவாங்க. சில பிரச்சனை உள்ள இடங்கள் வரும்போது ஒரு அழகான சம்பவம் சொல்லுவாங்க இல்லையா, எப்போ ஒரு மனித கால் தடமும் அதோடு கூட இன்னொரு மனித கால் தடமும் போயிட்டே இருந்துச்சு, ஒன்று தேவ தடம் ஒன்று நம்முடைய கால் தடம். திடீர்னு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு ஜோடி கால் தடம் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு மனிதன் ஆண்டர்கிட்ட கேட்டானா, இந்த இடத்துலலாம் நீங்கள் என்னை கைவிட்டுட்டு போயிருந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை ஆண்டர் சொன்னாரா, இல்லைப்பா நான் உன்னை கைவிட்டுட்டு போல, அந்த இடங்களில் நான் உன்னை என் தோளில் தூக்கி சுமந்துட்டு போனேன். பாருங்கள், அதே மாதிரி தான் தேவன் நம்முடைய காரியங்களில் நம்மளை சுமந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். எனவே தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு பிரியமானதை நடப்பித்து பயபக்தியோடு வாழ்வோமானால் அன்னைக்கு எப்படி எலிசாவை சுற்றிலும், அவன் வசித்த இடத்தை சுற்றிலும், அவனுடைய சூழ்நிலைகளை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாயிருந்ததோ, அதே போல உங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருக்கும், மகிமை சூழ்ந்திருக்கும், அவருடைய பிரசன்னத்தினால் அலங்கரிக்கப்படுவீர்கள். பாருங்க, தீங்கு உங்களுக்கு மேல வந்து கையில வந்து தொங்கிட்டு இருந்தா கூட அது அக்னியில உதறிட்டு ஜெயம் பெறுகிற தேவ பிள்ளையாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அப்படிப்பட்ட மேன்மையான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி ஜெயமாய் வழி நடத்த நம்ம எல்லாரும் தலை வணங்கி தெய்வ சமூகத்துல ஜபத்தை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மிக இரத்தின சுருக்கமாய் நீர் எங்களோடு பேசினீர். நீர் பேசின இந்த சம்பவங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பாவம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நான் என் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமப்பா, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று பேசினீர். எங்களை சுற்றிலும் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிரசன்னம் இருக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்கள் எங்களை பரிசோதித்து பார்க்கிறோம். யோனா மாதிரி பய பக்தி என்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாதையிலே ஒருவேளை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? நீங்கள் சொல்கிறீங்க அப்படி நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் அப்பந்தான் ஆளி உன்னை சுற்றி கொள்ளும், கடற்பாசி உன் தலையை சுற்றிடும். எச்சரிக்கை, எச்சரிக்கை! பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபை வருது, ஆனால் அதை போக்கடிச்சு கொண்டே இன்றைக்கு யாராவது இருப்பார்களானால் மீண்டும் மனம் திரும்ப உதவி செய்யும், விட்டுவிட உதவி செய்யும். ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் தள்ளிவிட்டீர் என்ற அந்த நினைவிலிருந்து வெளிவர உதவி செய்யும். உண்மையாக உமை நேசித்து ஆண்டவரே தங்கள் பாதையிலே கவனமாய் ஓடுகிற கிருபையை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு மீண்டும் தரும்படி செபிக்கிறோம். மறுபடியும் நீர் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி சோர்ந்திருந்த பிள்ளைகளை தட்டி எழுப்புவீராக,
உற்சாகப்படுத்துவீராக. மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் அவர்கள் சிக்கியிருந்தாலும் அவர்களை கரை சேர்ப்பீராக, பத்திரமாய் கரை சேர்ப்பீராக. மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதிய உற்சாகத்தையும் கிருபைகளையும் தந்தருளுவீராக. ஒருவேளை ஆண்டவரே, எலிசாவின் வேலைக்காரனை போல, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்களோ, துக்கத்தோடு இருக்கிறார்களோ, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து வேதனையோடு இருக்கிறார்களோ, இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை இந்த நேரத்தில் திறந்தருளுவீராக. தங்களை சூழ அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் தேவ பிரசன்னமும் தன்னை சுற்றிலும் இருப்பதை இவர்கள் காணட்டும். அன்றைக்கு எலிசாவை சுற்றிலும் இருந்தது போல் அந்த மகிமையின் பிரசன்னம் தங்களை சுற்றிலும் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் தங்களை சுற்றிலும் இருக்கிறதை அன்பு பிள்ளைகள் காணும்படி இவர்கள் கண்களை திறந்தருளும் அப்பா, கண்களை திறந்தருளும் அப்பா. கொடிய சூழ்நிலைகளின் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பவுலை போல நெருக்கங்கள்ல காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நேர்த்தியான ஜெயமுள்ள வாசல்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் மகிமையின் தேவன், நீர் வல்லமையின் தேவன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல நான் இது முதல் என்றென்றைக்கும் என் ஜனத்தை சுற்றிலும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருப்பீராக, சூழ்ந்திருப்பீராக. உம்முடைய தயவினால் நிரப்புவீராக, உம்முடைய காருண்யத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. அப்பா என்ன என்ன காரியமாய் இந்த நாளிலே அருமையான தேவ பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவிசாய்த்தருளுவீராக. அவங்க கடந்து போகிற சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் சகலமும் அறிந்தவர். உமை தொழுது கொள்ளுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை வணங்குகிறோம், உமை போற்றுகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சகல சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய மகிமை நிரப்புவதாக, நிரப்புவதாக. இந்த நாளில் அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாங்கள் மனமுடைந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஐ ஜெபிக்கிறோம், மனமுடைந்து ஜெபிக்கிறோம், மனமுடைந்து ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அந்த இடத்துல வெளிப்படுவீராக. பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தரலும். ஒரு ஆத்துமா கெட்டு போயிடக்கூடாது. இந்த செய்தியை கேட்ட ஒரு பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. நன்மை அவர்களை கடந்து வந்து நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவ்விதமாய் பிள்ளைகளை சூழ்ந்து பிள்ளைகளை சுற்றிலும் பாளையம் இறங்கி நீர் உம்முடைய கிருபைகளை கட்டளையிடுகிற தயவிற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படுகிறதற்காய் நன்றி. ஜெபிக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னதமான பிரசன்னத்துக்குள்ளே, உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும். நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை தாரும். பண தேவைகளோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. அப்பா என் ஜனம் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஒரு நாளும் அருமையாக உம்மை தேடுகிற உமக்கு பிரியமானதை நடப்பிக்கிற இந்த சந்ததி கெட்டு போகாதபடி நீர் முடிவு வரைக்கும் காத்தருளும். அப்படியே நீர் செய்கிற உம்முடைய மேன்மையான அன்புக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய கரங்களிலே உம்முடைய பிள்ளைகளை தந்து ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தில் நன்மைகள் உண்டாக ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாக ஆசீர்வதிக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் தேவ பிரசன்னம் மூடி ஆசீர்வதிக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் நிறைவான சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.